ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சின்ன பூக்கோளம் பார்ப்போமா. 7-4 இடப்புள்ளி வச்சு இந்த பூக்கோளம் வித்தியாசமாக இருக்கும். எல்லோரும் போட முடியும், சிக்கல்லாம் எதுவும் இல்லை. போட்டாலும் அழகாக இருக்கும். வாசலில் ரங்கோலியாக போடலாம், மாவில் போடலாம், இழக்கோலமாக போடலாம். உங்களுக்கு பிடிச்சபடி நேரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் போட்டுக்கலாம். வாங்க இப்போ எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். 7-4 நடுவில் 7 புள்ளி, அடுத்தது 6. இது இடப்புள்ளி இல்லை, அதனால் அடுத்தது 5, அடுத்தது 4. இதே மாதிரி இந்த பக்கம் 6, 5, 4. இப்போ இந்த 4 புள்ளி இருக்குல்ல, இந்த 4 இருக்குல்ல, நேராக அந்த 4லேருந்து இந்த 4 வரைக்கும் ஒரு கோடு. அதே மாதிரி இந்த 4 இருக்குல்ல, இந்த 4லேருந்து இந்த 4ஓட எண்டு இதுக்கு இருக்குல்ல, இது வரைக்கும் ஒரு நீட்டு கோடு. அந்த கோடுகளை ஜாயின் பண்ணுற, அந்த புள்ளிகளை ஜாயின் பண்ணுற மாதிரி. அடுத்தது இந்த 4 புள்ளி இருக்குல்ல, இந்த 4ஓட லாஸ்ட்லேருந்து இந்த 4ஓட லாஸ்ட்டு இந்த புள்ளி வரைக்கும் நேராக ஒரு கோடு. அந்த புள்ளிகளை ஜாயின் பண்ணுற மாதிரி 3 கோடு போட்டிருக்கோம். இப்போ இடையில 2 புள்ளி இருக்குல்ல, இங்கேருந்து இப்படி ஒரு வளைவு, இப்படி ஒரு வளைவு, இதை இப்படி போட்டுருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு இது விட்டுட்டு அடுத்ததுக்கு போகிறோம். எல்லாத்துலேயும் போட்டு கூட இது ஒரு கோலமாக மாற்றலாம், அப்படியும் போடலாம். இதே மாதிரி இந்த பக்கமும் போட்டுட்டு இப்படி ஒரு கோலமாகவும் போடலாம். இது ஒரு வித்தியாசமான கோலமாக இருக்கிறதுனால ஒரு இது விட்டுட்டு அடுத்ததுக்கு போகிறோம். அந்த மாதிரியே ஒரு கோலம் போடலாம். இதுலேயே இதுலேயும் இதே மாதிரி டிசைன் போட்டு எல்லாத்தையும் ஒரே மாதிரியே ஆக்கலாம். ஆனால் இப்போ நம்ம வந்து இதை மட்டும் வேறு இது போடும். 3 இதுக்கு இந்த டிசைன் போட்டுட்டோம், இந்த 3 இதுக்கும் வேறு டிசைன் போட போகிறோம். இங்கேருந்து இங்கே ஒரு இது, இங்கேருந்து இங்கே ஒரு இது, அதே மாதிரி இங்கேருந்து இங்கே ஒன்று, இங்கேருந்து இங்கே ஒன்று. நம்மளோட கற்பனைக்கு தகுந்தபடி எப்படி வேணால் இதை நம்ம அந்த டிசைன் கோலத்தில், இது ஒரு பெரிய இது, எப்படி வேணால் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது நான் போட்ட கோலத்தில் இல்லை, உங்களுக்கு இப்போ புதுசாக இந்த டிசைன் போடுறேன் காமிக்கிறதுக்காக, எப்படி வேணால் நம்ம இதை மாற்றி போடலாம் அப்படிங்கிறதுக்காக. ஒரு செயின் செயினாக எல்லாத்தையும் சேர்த்துருக்கோம் பாருங்கள். நம்ம இப்போ இதுலேருந்து இப்படி ஒரு இதை தீபமாகவும் போடலாம், இந்த டிசைனாகவும் விடலாம். உங்களோட விருப்பத்துக்கு தகுந்தபடி நீங்கள் போட்டுக்கலாம். விசேஷ நாளில் தீப கோலமாகவும் இதை போட்டுக்கலாம். இப்போ இதை இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். இதுக்கு இடையில் இன்னும் ஒரு சின்ன இது,
நான் போட்ட அந்த கோலத்தில் இந்த செயின் கிடையாது. இதில் புதுசாக இப்போ ஜாயின் பண்ணியிருக்கோம் இந்த செயினு. சும்மா போட்டு காமிக்கிறதுக்காக நான் போட்டேன். ரொம்ப ஈஸியான கோலம்தான். நீங்களும் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கோலத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.